பீஃப் பிரியாணி ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பீஃபை பாருங்க, நான் கழுவி 1 கிலோ பீஃப் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இதை வந்து நம்ம குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சின்ன டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது க்ரஷ் பண்ணி வச்ச பெப்பர் தான். மல்லி இலை ஒரு கையளவு சேர்த்துடலாம். புதினா இலை ஒரு கையளவு சேர்த்துருங்க. இது வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக பச்சை மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறது. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை 5 to 6 விசில்ஸ் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிடலாம். பாருங்க, உங்கள்ட்ட கோகோனட் ஆயில் இருந்தால் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க, ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம நெய்யில் பொறிச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுங்க கொஞ்சம் கீ சேர்த்துருவோம், அப்போ நல்லா வாசனையே கொடுக்கும். பாருங்க, ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நட்ஸ் பொறிச்சு எடுத்துடலாம். காஷ்யூ நட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பாருங்க, இது ஃப்ரை ஆயிடுச்சு. நீ இதை எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம். நாலு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன். அதுல இருந்து ஒரு வெங்காயம் எடுத்து இதுல ஃபுல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ரெண்டு ஸ்டெப்பா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்ப பாருங்க, ஆனியன்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவோம். இங்க பாருங்க, நான் 1.5 ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல நம்ம ஆயில் ஊத்திடலாம். கொஞ்சம் பட்டை சேர்த்துருங்க. ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். உப்பு சேர்த்துருங்க. பாருங்க, இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து வச்சிருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். வதங்கட்டும். பாருங்க, தக்காளி உள்ளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக பாருங்க 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகு நான் முதல்ல காமிச்சதே தான். இப்போ 1 kg பீஃபுக்கு நம்ம 1 kg ரைஸ் எடுத்துருக்குறோம். அந்த ப்ரப்போர்ஷனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன், லெமன் ஜூஸ். இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ 1/2 கப் தயிர் இதில் சேர்த்துருங்க. 1/2 கப், கொஞ்சம் 1/4 கப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1/4 கப் தயிர் நம்ம இதில் சேர்த்துருவோம். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அரைச்சி போட்டுக்கோங்க, வேற ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டாம் இதுக்கு. ரெடியாக இருக்க இந்த பீஃப் பாருங்கள், இந்த தண்ணி இல்லாமல் நம்ம வத்தை வச்சு எடுக்கணும். இதை நல்லா போட்டுருவோம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துருங்க.
மல்லி இலை ஒரு டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாகவே பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வத்த வச்சு எடுத்துடலாம் பவுல் ஃபுல்லாகவே ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இதுக்கு வந்து ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரைஸை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி இதில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம ஊற ஒன்றும் போட வேண்டாம் இந்த ரைஸை நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் நம்மள்கிட்ட இருந்தது அதில் நிறைய நெய் விட்டுருந்தோம் அதனால் அந்த ஆயிலை இதில் நம்ம சேர்த்துருவோம் பாருங்க பிரியாணி இலை ஒன்றை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துருவோம் ஏலக்காய் சேர்த்துருவோம் ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க ரைஸில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது அந்த ரைஸ் இதில் சேர்த்துடலாம் ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா ட்ரைன் பண்ணியிருந்தோம் ஆனாலுமே லைட்டாக தண்ணி இருந்தது அந்த அளவு கூட தண்ணி இருக்கக்கூடாது ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்து இந்த ரைஸை இதில் சேர்த்துருவோம் சேர்த்து பாருங்கள் இதை நல்லா வதக்கி விடணும் இந்த ரைஸ் இந்த ஆயிலே வதங்கணும் பாருங்க இந்த ரைஸ் வறுத்து வந்துட்டுனா கொஞ்சம் இந்த ரைஸ்லேருந்தே கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிக்கும் நீங்கள் இதை பண்ணி பார்க்கனாரோ உங்களுக்கு தெரியும் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரைஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதுலேருந்து ஒரு சின்ன ஸ்மெல் வருது நல்லா வாசனை வரும் இந்த ஜீரக சம்பா ரைஸ்லேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு பவுல் ஃபுல்லாகவே நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருந்தோம் அதிலலாம் ஒன் அண்ட் ஹாஃப் பவுல் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் பாருங்க நம்ம ஒன் அண்ட் ஹாஃப் பவுல் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இனி இது நல்லா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க இந்த ரைஸ் வந்து ஃபுல்லாக உப்பை எடுக்கும் நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே கொஞ்சம் ரைஸில் வந்து உப்பு தூக்கலாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நீ இதை கொதிக்க வச்சு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறது வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும் நான் வந்து அதை சொல்ல மறந்துடுச்சு நீங்கள் வந்து தேவைப்படுற நீங்கள் வந்து நம்ம இதில் ஊற்றுற நேரம் ஹாட் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரைஸ் ரெடி ஆகிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் இந்த சிக்கன் எவ்வளோ வத்தி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வத்த வச்சு எடுத்துருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஃபை இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சம் இதில் வந்து ஹீட்டை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துருங்க இதில் போட்டு கொஞ்சம் புதினா போட்டுடலாம் மல்லி இலை தூவிக்கோங்க வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஆனியன் பொரிச்சு வச்சுருந்தாலும் அதே இதில் சேர்த்துடலாம் இப்போ உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணுன் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூளையும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க சேர்த்துருங்க
லைட்டா கீயும் மேலே போட்டுருங்க. சேர்த்து நெக்ஸ்ட்டு திரும்பியும் நம்ம இந்த பீஃப் எடுத்து பண்ணி விட்டுக்கலாம். மேலே ஒரு வெயிட் வச்சுருவோம். இப்போ கீழே ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் அதை வச்சு நீங்கள் இதை வச்சுருங்க. வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 to 20 minutes வச்சுக்கோங்க தம்லையே. அப்போ தான் நல்ல தம் நல்ல ரெடி ஆகும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் 15 minutes கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இப்படி இருக்கட்டும். ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து தம் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எடுக்கிற நேரம் இப்படி எடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்படி தான் வரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற பீஃப் பிரியாணி தான். இனி நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பரான நம்ம பீஃப் பிரியாணி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.